ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் ஹால் டிக்கெட் வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தமிழக காவல்துறையில் சிறை காவலர், இரண்டாம் நிலை காவலர், தீயணைப்பாளர் இந்த மாதிரி மூணு போஸ்டிங்கான வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும், தென் வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மூணு ப்ராசஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 13/12/2020 அன்றைக்கி வந்து அந்த எக்ஸாம் வந்து நடைபெறப்போகுது. இதுக்கான லொக்கேஷன் டைம் எல்லாமே உங்கள் ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணவே உங்களுடைய மொத்த இன்ஃபர்மேஷனும் ஹால் டிக்கெட்லேயே வந்து தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த வெப்சைட்லேயே போயிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி இந்த ஹால் டிக்கெட் வந்து டெவலப் பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிங்க, அதில் போய்ட்டு TNUSRB அப்படின்னு வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுக்கான டைரக்ட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் வந்து அப்படி கூட ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், லாகின் ஃபார் ரிட்டன் எக்ஸாம் ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பிளிங்க் ஆகிட்டே இருக்கு பாருங்கள் நியூன்னு. அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், எக்ஸிஸ்டிங் யூசர் கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துனா உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ வந்து யூசர் ஐடி உங்கள் அப்ளிகேஷன்லேயே இருக்கும், அப்படிலாம் உங்கள் மெயிலுக்கும் வந்து ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ அந்த யூசர் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்களோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் மறந்துச்சுன்னா கீழே வந்து ஃபர்கட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொடுத்து உங்களுடைய மெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பரோ கொடுத்து ஓடிபி பண்ணி நீங்கள் வந்து திரும்ப ரிட்ரீவ் பண்ணிக்கலாம் அந்த ஐடியும் பாஸ்வேர்டும். ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கலாம். ஸோ 1 செகண்ட் லோட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், உங்களுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் டு ரிட்டன் எக்ஸாம் ஹால் டிக்கெட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் எதுவும் பண்ண முடியும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து வந்திருக்காது. ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இதான் உங்கள் ஹால் டிக்கெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொத்த இன்ஃபர்மேஷனும் வந்துட்டுருக்கும். ஸோ உங்கள் நேமு, உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன, எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க, எக்ஸாம் டேட் எப்போது, தென் வந்து எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து இப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்க, இன்கேஸ் காலேஜாக இருக்கலாம், ஸ்கூலில் இருக்கலாம், உங்கள் அதாவது லொக்கேஷன், எக்ஸாம் எந்த சென்டரில் எழுத போகிறீங்கன்ற ஆப்ஷன் இருக்கும். தென் வந்து எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க, எக்ஸாமுக்கான டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அரைவ் ஆகணும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து படித்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் வந்து சொல்லியிருக்காங்க. மொபைல் ஃபோன் வந்து உள்ளே வந்து அலோடு கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளூ பென்னில் தான் எதுனும், அதாவது பால் பாயிண்ட் பென்னில் தான் எதுனும், இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படிலாம் நீங்கள் வந்து சேவ் கொடுத்து வேறு ஏதாச்சும் ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.